ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சொந்தமாக எல்லா நியூஸும் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் வீடியோஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா பேரும் என்ன பண்ண போகிறீங்கன்னா 12th மார்க் ஷீட் வந்து வாங்க போகிறீங்க, சரியா? அந்த 12th மார்க் ஷீட் வாங்கினோடனே நீங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேச போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா மார்க் ஷீட்டை வாங்கினோடனே ஏற்கனவே நீங்கள் என்ன படிப்பீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் மார்க் ஷீட், ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் ஏற்கனவே வச்சுருந்துருப்பீங்க, ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்துருப்பீங்க. ஒருவேளை அதில் வந்து என்ன பண்ணலாம், உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து என்னென்னா கரெக்டாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரிஜினல் மார்க் ஷீட்டில் மிஸ்டேக் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணும், நேமு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக பார்த்துங்க, எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து அதை வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கணும், சரியா? டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றுக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை மொபைல் ஸ்கேனர் ஆப் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி டிஜி லாக்கர் ஆப் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட 12th மார்க் ஷீட்டை டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு என்ன பண்ணணும், மாற்றி வச்சுக்கணும், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், சரியா? வேலை வாய்ப்பு அலுவலகம். இது வந்து நிறையா பேர் இந்த அதாவது கரண்ட் சினாரியோவில் நிறையா பேர் பண்ணுறதே இல்லை. அங்கே போய் எதுக்கடா பதிஞ்சு வச்சுட்டாங்கன்னா நமக்கு வேலையாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் வந்தாவே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சீனியாரிட்டி பிரகாரம் போஸ்டிங் போகிறது வந்து பார்த்திங்கன்னா நான் கவர்மெண்ட் ஜாப் போகிறது வந்து எப்பயுமே வந்து அதை வந்து அவங்க ஊக்கப்படுத்துவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், பதிகிறது வந்து நல்லது. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸே போகணுமா அப்படின்னு சொல்லலாம், கேட்டால் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம், நெட் சென்டரில் போய் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பதிஞ்சுக்கலாம். நீங்களே கூட என்ன பண்ணலாம், அதை வந்து பதிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரியா? tnvelaivaippu.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்களே என்ன பண்ணலாம், பதிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடியவை, சரியா? அதாவது நீங்கள் 12th மார்க் ஷீட் வாங்கணும்னு இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய அதாவது செய்யக்கூடாதவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை செஞ்சிடவே செஞ்சிடாதீங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேர் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பண்ணியிருக்கீங்க, சீட்டை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க, ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணிங்கன்னா சொல்கிறீங்க, சரியா? அந்த சீட்டை பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டை கொடுத்துருந்துப்பீங்க, இல்லைனா வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கட்டி என்ன பண்ணியிருப்பீங்கன்னா சீட்டை வந்து பிளாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அதான் நான் ஏற்கனவே பிளாக் பண்ணுறதுலாம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது, சாய்ஸ் ஃபில்லிங்கில் அந்த காலேஜ் மட்டும் கொடுத்தா அந்த காலேஜ் கிடச்சிட போகுது. அப்படி தான் என்ன பண்ணுறோம்னா சீட் எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி காலேஜஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி, தம்பி ஒரிஜினல் மார்க் ஷீட் வாங்கிட்டீங்கல்ல, கொண்டு வந்து கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் சொல்லக்கூடிய எதுக்கு இதை சொல்கிறேன்னா அதை போய் கொடுத்துடாதீங்க. கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியாதுன்னா கவுன்சிலிங்கில் சப்போஸ் உங்களுக்கு வேறு ஒரு நல்ல காலேஜ் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த காலேஜிலேருந்து ஒரிஜினல் மார்க் ஷீட்டை வாங்குறது ரொம்ப கஷ்டமாகி போயிடும், சரியா? அதனால் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் ஒரிஜினல் மார்க் ஷீட்டை கொண்டு போய் எங்கேயும் என்ன பண்ணிடுறாங்க, சப்மிட் பண்ணிடுறாங்க. அது விசாமல் உங்களோட ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் இருக்குல்ல, அது விசாமல் அந்த காலேஜ்லேயோ எங்கேயோ இருக்கட்டும், சரியா? நீங்கள் ஒரிஜினல் மார்க் ஷீட்டை எப்போ உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், நீங்கள் எப்போ வந்து சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ, சரியா, எனக்கு இந்த காலேஜில் படித்தா போதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ, சரியா, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எப்போ கையில் வாங்குறீங்களோ அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணால் போதும், உங்களோட மார்க் ஷீட்டை கொடுத்தா போதும். அது வரைக்கும் கன்ஃபர்மேஷன் ஆகாத வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண வேணாம், ஒரிஜினல் மார்க் ஷீட்டை கொடுக்க வேணாம். ஏற்கனவே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சிருச்சு. சப்போஸ் அதாவது உங்களுக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போய் ஒரிஜினல் மார்க் ஷீட்டை கொடுக்கலாம். இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து எனக்கு ஒரு அதாவது ஒரு சேஃப்டிக்காக தான் நாங்கள் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு விஷயத்த பண்ணியிருப்பீங்க. அவங்க போய் என்ன பண்ணிடக்கூடாது, ஒரிஜினல் மார்க் ஷீட்டை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அடுத்து வாங்குறது என்னன்னு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை அங்கே இருக்கட்டும், சரியா? ஒரிஜினல் மார்க் ஷீட்டை அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணுங்க, கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன், இந்த அவேர்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள், நமக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.